அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் மோமோஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன், சளிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பரோட்டாவுக்கு மாவு பிசையும்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு, அப்போ தான் மோமோஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் தடவிட்டு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை எண்ணெய் தடவிட்டு ஓரமாக வச்சுருவோம், 30 நிமிஷம் கரெக்டாக ஊறட்டும். இப்போது சிக்கன் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் சிக்கனை அரைச்சி எடுத்திருக்கேன். அதில் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்கலை, இது மட்டும்தான். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மாவு ஊறி 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்திருக்கேன், அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நான் மாவை தடவி தடவி தேய்க்கிறேன். அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி லேயரில் இருந்துச்சுன்னா ஈஸியாக மோமோஸ் செஞ்சிடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு கேத்தல் மேல் மூடியை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த மூடியை வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே ஷேப்புக்கு வரதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். மாவில் நடுவில் வச்சுருக்கேன். மாவு சுற்றி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமையும் செய்யலாம். இப்போது மோமோஸ் வந்து 4 மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். ஒரு ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே பக்கத்தில் உள்ளதெல்லாம் அதே மாதிரி மடித்து மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த சைடு உள்ளதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. சேர்த்து திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இங்கிட்ட 4 வச்சுருக்கேன், அந்த சைடு உள்ளதை அப்படியே மடித்து விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ செகண்ட் மெத்தட், நம்ம பூரன்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி, இது மடித்து விட்டுட்டு கார்னரையும் இந்த கார்னரையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. இது ஒரு மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட், பார்க்கலாம். ஒரு பக்கம் மடித்து விட்டுருங்க, அதே மாதிரி பக்கத்தில் உள்ளதெல்லாம் சுற்றிலும் மடிக்க போகிறேன். மடிச்சுட்டு சென்டரில் கொண்டு வரப்போகிறேன். அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே இதில் செய்யலை. சென்ட்ரில் கொண்டு வந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது தேர்ட் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் மெத்தட். நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்தோம்ல, அதே மாதிரி மடித்து விட்டுட்டு கார்னரில் ஃபோக் ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுக்க போகிறேன். 4 விதமான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். நான் இட்லி சட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டீமிங் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். இட்லி செட்டில் தண்ணி ஊற்றிட்டு எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மோமோஸை வைங்க, அப்போ தான் ஒட்டாமல் வெந்து வரும். எல்லா பக்கமுமே படுற மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ கரெக்டாக 30 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான், சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காண்டி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்லாமு அலைக்கும்.